இதுல ஒரு சட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சா, இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டது எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிரு, காசு கொடுக்கறது யாரு? நீங்க கம்மனு. யோ, பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயகன் பாளையமா? அந்த ஊருக்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். யாடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திருவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம்? இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா, இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ணா? துணி ஏதாவது வாங்கிக்கன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும், சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லற. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ, மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா. நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே? அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி, 4 முழம் கொடு. இந்த இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ, 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க பேரை சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா. முப்பாத்தா பேரடி தருது பாப்பநாயகன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாதே, நாயகி ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமே எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளிக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் அவன்? கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெரியச வந்துடுதா மச்சா? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு, அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சனல் ஓரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன. அட, அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு. ஐயோ, உன் தலை மேலயே துப்புனாங்க. சோ, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ. மச்சா, தட்டமுருக்கு ஊர்காய் கட்டு சோறு எல்லாம் எடுத்து போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போதுனா, நீ இங்கேயே நார வைக்கிறங்கற வையே. புன்சாமி, புன்சாமி, புன்சாமி. மச்சா, யாரையுமே காணோம். டே அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? முன்சாமி, முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட் ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா? அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? நிறுத்திடு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல் இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம்
மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசை இருக்கா? விதி, ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி உங்கற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்ட கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யாரு போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாம். நீ கொஞ்சம் தள்ளியே வா, கூட வாடி போலாம். என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 என்ன போலாட்டம் எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே கேரகம். எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கல விட்டு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி, நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல் சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடறது என்னன்னு நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சி உப்பு தடவி குடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தங்குத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவாங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா என் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முனுசாமி? தள்ளிப்படு முனுசாமி. இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல. ஏன் பெருமைச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளா அது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற? ஏண்டா, எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பாக்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பாக்க கூடாதா? பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவ என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுற. வாங்க போவில. ஏய் தொட்டை இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்கோ, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாம் ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான். ஏன் காட்ட மாட்டேங்கிற? என்னைய சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்தமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிற?
ஒன்ன மாதிரிதான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு. யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம் பல்ல எடுத்துருவிய? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா அங்க வரங்க. கொம்பாவா சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாற எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும். என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்க சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா? சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா போ. இந்தியாவிலே ஒரு பையன் கை நீட்டி அடிச்சது இல்ல, ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சுட்டேன். அர்த்தம் நான் ஜப்பான்ல பிறந்த வளர்ந்தேன், இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? போயிடும். இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன். என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத. நான் சொல்றத கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இங்க வந்துரு, போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். இந்த கடல ஆட்டுக்கார மேல படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். கொஞ்ச நேரம் விளையாண்டு வர்றேன். கிடைச்சு போச்சு. இதான் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூசு அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனச? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா, மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா, உமதா உமதா,
முப்பாத்தா அக்கா என் பொண்ணாடி பாத்தீங்களா, சொல்லுங்க அக்கா. அக்கா ஐயா, தம்பி ஓ பொம்பளைங்களா அக்கா? அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா ஐயா? என் பொண்டாட்டி பாத்தீங்களா ஐயா? சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பெரியவர. என் பொண்டாட்டி பாத்தீங்களா பெரியவர? மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? ஐ மச்சான பார்த்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள. என் பொஞ்சாதிய பார்த்து புட்டேன் இந்த சப்பானு ஊருக்குள்ள. அது என்ன மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க. அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேறு. ஆமா அது மாதிரி இது சப்பான் வேறுடி. அது யானத்துக்கு நீ ஏளுங்க. இந்த கிராப் தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராப் தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ். திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது? இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங். அடியே அந்த கிராப் பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா? கொடுங்க. டூ லாக்ஸ். ரெண்டு லட்சமா? என்னங்கடா அது, பகல் கொள்ளையா இருக்கு, பாடி ஓடி போயிடலாம். போட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க இவளை சரி கட்டிருக்க என்கிட்ட வித்து இருக்குடி. எடி அந்த புகையிலேயே. This Indian wear, long, long, long life. Heat, heat, heat. என்னங்க இது மயக்கம் போட்டு விழுந்துட்டா? உழுவா குடுத்துருக்கிறது காக்கிநாடா கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா. இது என்ன மச்சா, இத கூண்டு கூண்டா போதே? பட்டிக்காட்டு கண்ட்ரி ஃப்ரூட். சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுலதான் குட குடமா கொண்டு போறாங்க. நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி. ஆமா நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க மச்சா? மச்சா நம்ம இங்க ஒரு படம் புடிச்சுக்கலாம் மச்சா. இங்கயா? அதுக்கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா. என்னயா எங்களை படம் அடியா? ஆடிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா? சரிங்க. அதுக்குள்ளே போட்டு இருந்தா கொஞ்சம் தெரியல. பல்லு பையா உன் பேர் என்னடா? அருண். என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க கொண்டு வந்து வளைச்சு வளைச்சு போட்டுட்டு இருக்காடுங்க. அங்க வரங்க பொம்மை ஏஞ்சலே. அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் புடிக்கலாம். ஐயோ வேண்டாம் மச்சா, போனா போது விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்திர போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சா, வேண்டாம் வாங்க. சின்ன பையன் விட்டுருங்க மச்சா. விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சா. விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சா. ஒரே அடியில வாய்ப்பு போயிடுச்சு. என்னப்பா
நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா. நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பா அவனு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல சொல்லு. கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கோப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையன சரிவே ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறையும் ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. ஐயோ அம்மா, கருப்பு சட்டை அடிக்க வர்றான். சொன்ன கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன் அவ்வளவுதான். எங்கேயாவது வலிக்குதா சொல்லுங்க, புடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறத அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு கப் காபி வாங்கி குடுக்கறீங்களா? எனக்கு சேர்த்து ரெண்டா சொல்லுங்க. அப்ப மூணுதான் உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா? ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சு இழுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு. காபி வேணா, இப்பவே ஊருக்கு போயிடலவா? ஐயோ,